ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். தேனை தேடி ஒரு பயணம், திருவாசகம் எனும் தேன். இன்னைக்கு வந்து அடுத்த அஞ்சலின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு தேவாரம் பாடுறதுக்கு முன்னாலேயும் திருவாசகம் பாடுறதுக்கு முன்னாலேயும் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே திருச்சிற்றம்பலத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன், என்னான்னு ஞாபகம் இருக்கா? சரி, திருச்சிற்றம்பலம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, தேவாரம் பாடின நால்வர்களுடைய இடம் திருச்சிற்றம்பலத்தில் தான் இருந்ததாம். அதாவது சிதம்பரத்தில் தான் இருந்ததாம். அதை வந்து ராஜராஜ சோழன் வந்து மீட்டு எடுத்தாராம். இந்த தேவாரமும் திருவாசகமும் எல்லாம் கிடைச்சது அந்த தில்லையம்பதியில் தான். அதனால் அவரை எப்போவுமே மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த திருச்சிற்றம்பலத்துக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. அதாவது நம்மளுடைய இதயத்துக்குள்ளார ஒரு சிறு வெளி இருக்கும். இப்போ எப்படி வான்வெளி இருக்குது, அதே மாதிரி நம்ம இதயத்துக்குள்ளாரே ஒரு சிறு வெளி இருக்கும். அதில் வந்து கட்டை விரல் அளவு தான் நம்மளுடைய ஆன்மா இருக்குமா, அந்த ஆன்மாவில் வந்து சிவபெருமான் வந்து இருக்காராம். அதனால் அந்த மனசை நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுருக்கணுமா. மனிதனுடைய உள்ளம் பெரும் கோவில், உன் உடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால தான் யாரை பார்த்தாலும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஆத்மா நிறைவு பெறட்டும் அப்படின்னு அர்த்தமாக. அதுக்கு பதிலுக்கு வந்து தில்லையம்பலம் அப்படின்னு சொல்லுமா. இந்த ஆன்மா நிறைவு பெறணும் அப்படின்னாக்கா எப்போவுமே அந்த தில்லையம்பதியில் இருக்கிற பெருமாளை பார்க்குறேன், அதாவது சிவபெருமானை பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தமா. யாராவது உங்ககிட்ட வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா நீங்கள் வந்து தில்லையம்பலம்னு சொல்லணும், சரியா? சரி, இன்றைக்கி அடுத்த அஞ்சலைன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எம்பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கி வந்து 10 லைன் பார்த்துட்டோம். ஏன் அப்படின்னாக்கா இதோட கண்டினியூவாக பார்த்தோம்னா தான் இது நம்மளுக்கு புரியும். என்ன சொல்லியிருக்காரு? அதாவது இந்த பூமியில் நாம் எப்படியெல்லாம் பிறந்திருக்கோம், புல்லாய் அப்புறம் பூடாய் சிறு தாவரமாக, புழுவாய் அப்புறம் மரமாக, பல் விருகமாகி பல வகையான மிருகங்களாக பிறந்து, அப்புறம் பறவையாக பாம்பா கல்லா மனிதரா பேயாய் கணங்களாய் அப்புறம் அசுரரா முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் இந்த உலகத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தெழைச்சிட்டேன் எம்பெருமானே, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு விட்டேன். அப்பாடா, உன்னுடைய பொன்னடியை பார்த்த மட்டும் தான் நான் பிறந்ததுக்கே எனக்கு அர்த்தம் புரியுது அப்படிங்கிறாரு. உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற, உன்னை பார்த்த உடனே அப்படியே என் உள்ளத்துலேயே நீ வந்து நின்றுக்கிட்ட. மெய்யா விமலா விடைப்பாக, எப்படி ரிஷப வாகனத்தில் நிற்கிறாரா, ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. வேதங்களுக்கு உள்ளாரெல்லாம் யார் இருக்கா, நம்மளுடைய சிவபெருமான் தான் இருக்காரு. இப்படியெல்லாம் நம்ம பாடி அந்த சிவபெருமானோட அருளை வாங்கிக்கலாம். அதுவும் சாதாரண அருள் இல்லை, இனிமே பிறக்கவே கூடாது அப்படிங்கிற வரத்தை வாங்கிக்கலாம். வாங்கிடலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.